பேர் லிங்கதுரை. உன் பேர் சொல்லு. என் பேர் சோபனா. ரெண்டு பேரும் மச்சம் எங்கே பார்த்தோம்? எங்கே பார்த்தோம்? கோவில் கோடையில். அதுக்கப்புறம் எங்கே மீட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அம்மன் கோவில் கூட மீட் பண்ணது. மீட் பண்ணதா? ஜம்போ ஜம்போ. என்னைக்கு சொல்லு? அக்டோபர் 26 நினைக்கேன். நினைக்கியா? நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். 26 தான். ஆ சுடலசாமி கோயிலுக்கு வந்திருந்தோம். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அப்போ எங்கள் ரிலேஷன் எல்லோரும் வந்த உடனே இனிமேல் கோவிலுக்கே வரக்கூடாது, சோபா வந்து வரலை, வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த டைமில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்தேனா? அப்புறம் நைட்டு ஃபுல்லாக நான் இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேருந்து சேர் போட்டு ஒரே லுக்கு. உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா? அவ்வளோதான். மறுநாள் எங்கள் அக்காவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக மெசேஜ் பண்ணி, இப்படி லவ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான், நீ கேட்டு சொல்லுனீங்க. நான் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நோன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இன்ஸ்டாகிராமில் மெசேஜ், ரெண்டு மூணு டைம் மெசேஜ் பண்ணியும் நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்க, என்ன என்ன சாங்கு? ராஜாராணி. ராஜாராணி படத்தில் உள்ளது. அந்த சாங் பார்த்துட்டு சரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே இவங்களுக்கு வந்து. உண்மைதான், ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே. நம்ம வந்து சரி பேச வேண்டாம், லவ்லாம் வேண்டாம், எனக்கு செட் ஆகாது, எங்கள் அம்மா ஒத்துக்கிடாது அப்படி சொல்லலான்ட்டு மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் பேசினோம், பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்து, அதுக்கப்புறம் அதெல்லாம் ரீசன் இல்லை பிடிச்சிருந்து. அப்புறம் என்ன பண்ண எப்படின்னா சொல்லலாம், வீட்டுக்கு வீட்டெலாம் ஒத்துக்கிட மாட்டாங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. நிறைய குவாலிட்டிஸோடு இருக்காங்க, அப்போது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்தில் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நம்பினேன். ஆமாம், பண்ணிட்டீங்க. மேரேஜும் நடந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாகவும் மாறிட்டு. அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும், அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேறும் மரமும். கோவில் கோடையில் பிடிச்சது என்ன ரீசனானா, மற்ற பசங்க எல்லாருமே சும்மா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு அப்படி அப்படி இருப்பாங்க, இல்லை பிள்ளைங்களெல்லாம் சைட் அடிப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க மட்டும்தான் கோவிலில் சாமியே பார்த்துட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி இருந்தது. அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது எப்போவுமே லவ் பண்ணாலே அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸு, சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கொடுத்து செலவழிப்பாங்க அப்படின்ட்டுருக்கோம். எங்களுக்குள்ள அப்படின்லாம் இல்லை. எப்போவது ஒரு டைம் ரெண்டு டைம் அப்படி மீட் பண்ணுவோம். அதுவும் அவ்வளோவா திங்ஸ்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அவ்வளோவா எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம இப்போது என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். சரி இந்த டைமில் அவங்க ஃபேமிலி பார்க்கணும், நமக்காக எதுவும் பண்ண வேண்டாம், காசு எதுவும் செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே எதுவுமே கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் எனக்குன்றது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. ஒன்று ரெண்டு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், இதெல்லாம் மட்டும் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். எதுவாக இருந்தாலுமே பண்ணுவாங்க. மாலை கூட என்கிட்ட நான் என்ன செலக்ட் பண்ணுறனோ அந்த இதுதான் எடுப்பாங்க. அது அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். ஒரு பொண்ணு வந்து அதுதான் விரும்புவா. நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும் அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும் அவளும் நானும் அளித்தலும் புகழும். பிடிக்கும் என்னன்னா, எனக்காக பண்ணுவா, திட்டுவேன், அழுவா, ரொம்ப திட்டுவேன். திட்டுறதெல்லாம் இப்போ கம்மியே கிடையாது, அவ்வளோ திட்டுவேன். எவ்வளோ அழுதாலும் சரி அடுத்த நிமிஷம் வந்து பேசுவா. லவ் பண்ணும்போது ஃபஸ்ட்லாம் எப்பமாச்சும் ஃபோன் பண்ணுவா, மெசேஜ் பண்ணுவா, பேசிட்டே இருப்பேன் அடிக்கடி. ஃபோன் வரலன்னா ஃபோன் பண்ணுவேன், மிஸ் கால் கொடுப்பேன். அப்புறம் மேரேஜ் கிட்ட நெருங்க நெருங்க தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏப்பா பேச மாட்டேன்னா
ஃபர்ஸ்ட் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், ஃபுல்லா படிப்புலே தான் இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுவேன். அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்புறமே வேலையில இருக்கும்போது பேச மாட்டேன், வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இருக்கும்போது பேசுவேன். மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்னா மட்டும் அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவேன், அடிக்கடி தூக்கம் வருது சொல்லி போனாலும் பண்ணுவேன், ரெண்டாவது ஃபோன் பண்ணி சால்வ் பண்ணுவேன், அப்பா எனக்கு தூக்கம் வருது தலைவலி காய்ச்சலி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு ரெண்டாவது ரெஸ்ட் எடுத்துறது. நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் வந்து காட் தான், கடவுள் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சத்தியமே கிடையாது. அப்புறம் வந்து ரெண்டாவது சொன்னோம்னா சோபனா தான், ஏன்னா நம்மளை வீட்டில் இருக்க விடலை, வேண்டிகிட்டே இருந்தா அடிக்கடி ஃபோன் பண்ணுவோம், அப்போட்டு டார்ச்சல் பண்ணி எங்கள் உங்கள் அம்மாட்ட பேசுங்க உங்கள் அப்பா பாட்ட பேசுங்கன்னு சொல்லி விரட்டி விட்டு நம்மளை ரெஸ்ட்டே கிடையாது, எப்போதும் ப்ரெஷர் மைண்ட்லேயே வச்சுருந்தா. எங்கள் வீட்டிலேருந்து பையன் வீட்டில் இருந்தா, ஆனால் எங்கள் அம்மா தானே எல்லாமே, நீ என்ன சொன்னாலும் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மா தானே பேசுனாங்க எல்லாமே, எங்கள் அம்மா தான் மேரேஜ் நடக்கிறதுக்கும் சரி இவங்க வீட்டில் பேசுகிறதுக்கும் சரி சோபனா வீட்லேயும் பேசுறச்சு இரண்டாவது அவங்க அம்மாவும் சம்பதிச்சு இவ்வளோ நடந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக காட், ரெண்டாவது அம்மா கிட்ட சோபனா தான். ஒரு பெரிய ட்ரீம் நிறைவேறி கிடைக்காதோ நினச்சி ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்து அழுகைகள் சந்தோஷம் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, சரி ஏதாட்டும் ஒரு வழியில் கடவுள் நம்மளை சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி நடந்துட்டு ஹாப்பி சொல்ல முடியாத அளவுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கெலாம் அவங்க அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அதுக்கும் வரல. ஈவினிங் தான் இவங்க வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சின்ன சின்ன விஷயங்களா அது ஜாலியாக போச்சு. பால் பழம் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஒரு சின்ன போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியலை, அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டே இருந்தாங்க. அதை போஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஒரு குழந்தை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரியே பிகேவ் பண்ணுவாங்க, அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் அவ்வளோவா நல்லா ஜாலி டைப்பாக பேசுவாங்க, சின்ன பிள்ளை அப்படியே பேசுகிற மாதிரியே இருக்கும், நான் கூட கொஞ்சம் மெச்சூரான பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்கும், அவங்கன்னு அப்படி இல்லை ஒரு குழந்தை மாதிரியே அப்படியே தான் பேசிட்டுப்பாங்க. இவங்க இப்போ சொல்கிறாங்களா, இவங்க சொன்னதை அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் சோபனா வந்து இப்படி வச்சுக்கணும், மற்றவங்க முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் எனக்கு என்ன திங்ஸ் வேணாலுமே செய்வாங்க, ஜாலி டைப்பாக பேசி, அதாவது நான் அந்த அது வீட்டில் நான் ஒரு மகாராணி மாதிரி, இப்போத்துலேயே இருந்தே அப்படி தான், நான் என்ன சொல்லுதேனோ அதெல்லாம் அவங்க கேட்பாங்க, அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசுவாங்க. சோபனை ஒன்று இப்படி சொல்லிட்டோம், சோபனை ஒன்று அப்படி சொல்லிட்டோம் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு தெரியும் அவ்வளோ அப்படி சொல்ல மாட்டா, நீ விளையாட்டு நீ தான் சொல்லிகிட்டு இருக்க அப்படிம்பாங்க. என் மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நான் வந்து தோற்றமும் வேலும் கூறும் வில்லும் பாட்டும் உரையும் நானும் அவளும் நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மனமும் நானும் அவளும் அண்ணே எப்படின்னா, அப்பா வந்து நான் 12th படிக்கும் போது இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனும் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான், லாஸ்ட் செமஸ்டர் வந்துச்சு, ஃபேமிலியை வந்து அவன்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. வீட்டில் அப்பாக்குன்னு பார்த்த தொழிலை பார்க்கணும், அது போக வயல் நிறைய இருக்குது விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அவனுக்குன்ட்டு இருந்த ஒரு லைஃப்பை விட்டுட்டு தான் எல்லாமே பார்த்தான். அதே மாதிரி தம்பியும் அப்படி தான், அவன் வந்து சின்ன பையன்தான், ரொம்ப சின்ன பையன், ஆனால் ரொம்ப பெரிய பையன் மாதிரி எல்லாமே பண்ணுவான். அதே மாதிரி பாசத்துக்கும் ரெண்டு பேருக்கும் குறைச்சல்லாம் இல்லை, அதாவது நாங்கள் மூணு பேர் மேலேருந்து காட்டிக்க மாட்டோம், வெளி காட்டிக்க மாட்டோம் அவ்வளவா. உலகிலே யாவும்
என் தங்கச்சி என்னன்னா எங்கள் வீட்டில் எது செய்யணும்னாலும் சரி நான் தான் ஆம்பளை பையன், ஆனால் ஃபுல் பொறுப்பு எல்லாமே அப்படிதான். ஏன்னா எது செய்கிறதா இருந்தாலும் சரி அவள் மனசு வச்சால் மட்டுமே தான் வீட்டில் நடக்கும். இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான பொறுப்பு அபியும் உண்டு. ஏன்னா அவள் தான் எங்கள் அம்மா, நான் சும்மா இருந்தாலும் அவள் அம்மாவை அடிக்கடி நீ போய் சோமனா வீட்டில் பேசு, சோமனா வீட்டில் பேசு, கல்யாணம் பண்ணி போய் எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ஒரு இது பண்ண என்ன பண்ணனா அவளுடைய மேரேஜ் தான் கண்டிப்பாக இப்போ வச்சுருக்கணும். ஆனால் அவள் என் கல்யாணம் கூட பரவாயி முதல் அண்ணனுக்கு முடிச்சு போய் அவள் லைஃப்பை கூட ஒரு வருஷம் தள்ளி போட்டு இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. அது ரொம்ப பாராட்டக்கூடியது தான். கூட பிறந்தது ஒரே அண்ணன். ஷேர் பண்ண உடனே அந்த பொண்ணும் என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சு அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு பாசமாக பேசுவாங்க. அண்ணனும் அப்படி தான், எவ்வளோ கோவப்பட்டாலுமே ரொம்ப பாசமாக இருப்பான். எங்கள் ஃபேமிலியில் எதுவுமே வந்து ஒரு பூஜை ரூம் கூட அப்படி கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மூத்தாக ரன் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. ஹாப்பி மேரேஜ் லைஃப் கருவாயா. ஸோ எவ்வளோ நாளும் சண்டை போடுவோம், ஆக்சுவலாக ரொம்ப சண்டை போடுவோம். அடுத்த நொடியே வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லாமல் எங்கூட பேசுவேன். ஸோ அது இதுக்கப்புறமும் ஃபாலோ ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். ஓகே, ஐ லவ் யூ அண்ணா அண்ட் ஐ லவ் யூ சோபனா. காமெடிக்காக போய் சொல்லுவேன், அதையும் நம்பிடுவா. வேற என்ன பெரிய கிஃப்ட் லைஃப்ல கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்ட். அவ்வளோதான். இப்போ எப்படி சந்தோஷமா இருக்காளோ இதோட பல மடங்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம். அவ்வளோதான் சார்.